வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ ஓய்வூதியர்களுக்கான வீடியோ, அதாவது பென்ஷனர்களுக்கான வீடியோ. இந்த நவம்பர் மாதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதம் அவங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டிய மாதம். லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அடுத்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு பென்ஷன் வரும். அதனால் இந்த மாதம் அவங்க வந்து கண்டிப்பாக போய் லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுத்துடணும். எங்கே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இவங்க எங்கே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ, எந்த பேங்க்கில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த பேங்க்கில் போய் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்கணுன்னாக்க, நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, உங்கள் பாஸ்புக் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, பென்ஷன் புக் எடுத்துகிட்டு போங்க, செல் எடுத்துகிட்டு போங்க. இது நாலும் ரொம்ப முக்கியம். அது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று தேவைப்படலாம். அதனால் இந்த நாளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அங்கே போனோம்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை நீங்கள் வாங்கி வச்சுங்க. இது நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணலனாக்க, இந்த லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கலனாக்க, கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பென்ஷன் வராது. அதனால் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துடணும். அதான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வரணும். யார் யார் இதில் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. யார் யார் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் தவிர மற்றவங்க எல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர்கள் தவிர, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஓய்வூதியர்கள் தவிர மற்றவங்க எல்லாமே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஎஸ்என்எல், ரயில்வே, டிஃபென்ஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ், இது மாதிரி எல்லாமே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது வரும். இது மாதிரி இபிஎஃப் பென்ஷன் வாங்குறாங்களே, அந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சு பென்ஷன் வாங்குறாங்களே, அவங்களும் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது வரும். கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த மாதம் பென்ஷன் வரும். அதே மாதிரி எங்கெங்கே இதை கொடுக்கலான்னாக்கா, அந்த பேங்க்கில் கொடுக்கலாம், அல்லது பேங்க்கில் கொடுக்கலாம், அல்லது எங்கன்னா இபிஎஃப் ஆஃபீஸில், இபிஎஃப் பென்ஷன் வாங்குறவங்க இபிஎஃப் ஆஃபீஸில் கொண்டு போய் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அல்லது ப்ரைவேட்டில் கூட இஎஸ் சென்டரில் இருக்குங்களா, அங்கே கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அங்கே கூட நீங்கள் உங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா அது கூட செல்லுபடி ஆகும், அது கூட கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதான் ஸோ இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் சில ஏன்னா அவங்க பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் பென்ஷன் வரும். சிலவங்க ப்ரைவேட்டில் கூட பண்ணிக்கலாம், நீங்களே கூட அதை பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், அல்லது தவறாக கூட போயிடலாம். அதனால் மேலே சொன்ன மூன்று இடத்துலையும், அதாவது பேங்க்கு, அல்லது வந்து இபிஎஃப் ஆஃபீஸ், இபிஎஃப் ஆஃபீஸ் இபிஎஃப் பென்ஷன் வாங்குறவங்களாம் இபிஎஃப் ஆஃபீஸுக்கு போகலாம். அடுத்தது வந்து இந்த இ சென்டர்னு இருக்கும் கவர்மெண்ட்டுது, அங்கே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து சம்பளம், சாரி, பென்ஷன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இதை மறந்துடாதீங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. அதனால் உங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.